விருப்பத்தை மீறி ஒரு சிறு துரும்பு கூட அசையாதுங்கிறதுனால நான் எதையுமே யோசிக்கல. அப்புறம் எதுக்கு முதல் ராத்திரிய நடக்க விடாம கெடுத்த? அந்த ஹாஸ்பிட்டலோட போன் உன்னோட போன் தானே? நான் பண்ணல. போய் சொல்லாத. இப்படி எல்லாம் பண்ணா என்கிட்ட இருந்து நல்ல பேர் வாங்கலான்னு நினைச்சியா? அந்த படிய பாரதி ஏன் மேல போட்டுட்டான்? அப்பவே அது உன்னோட வேலைதான் எனக்கு தெரிஞ்சது. என்ன மன்னிச்சிருங்க அத்த, உங்க மேல பழி வரும்னு எனக்கு தெரியாது. நான் இந்த கல்யாணத்தை வெறுக்கிறேங்கிறதுக்காக என்னோட மகனையே வெறுக்கிறேன்னு நினைச்சிட்டியா? அப்படி இல்ல அத்த, நான் கண்ணம்மா மேல இருக்க வன்மத்தை தீக்கணும்னு நினைச்சேன். அதனாலதான் அப்படி ஒரு முடிவு எடுத்தேன். நீ கண்ணம்மாவை வெறுக்கிற, அவளை பழி வாங்க நினைக்கிறேங்கிறதுக்காக நான் உன்னை கிட்ட சேர்த்துப்பேன்னு நினைச்சுக்காத. உன் மேல இருக்கிற வெறுப்பு எனக்கு மாறாது. ஆனாலும் நீ அந்த முதலிரவை கெடுத்த பாரு, எனக்கு அது பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்கு என் மேல இருக்க வெறுப்பு மாறாதுன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனாலதான் நான் உங்களை தொல்லை பண்ணாம இருந்தேன். நான் ஒரு முடிவு எடுத்தேன்னா அதை அவ்வளவு சீக்கிரம் மாத்திக்க மாட்டேன். இப்ப கூட உன்னை பார்க்க வந்தது சின்னதா ஒரு இரக்கமே தவிர எந்த பந்த பாசமும் இல்ல. இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொன்னதுதான். நான் எந்த தப்பும் பண்ணல அத்த. அகிலனு கூட நான் அந்த அளவுக்கு நினைச்சதே கிடையாது. நான் ஆசைப்பட்டது சௌந்தர்யா அத்தைக்கு மருமகளா வரணும்னு தான். நான் அழகின்னு பட்டம் வாங்கியிருக்கேன், ஆனா நான் ரசிச்ச அழகி நீங்க தான். உங்க அழக அடையணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆளுமையோட கூடிய அழகு. நீ நல்லா பேசுற, ஆனா நான் சொல்லுக்கு மயங்குற மனுஷி கிடையாது. இல்லத்த, உங்களை மயக்கிறதுக்காக நான் இதை சொல்லல. என் மனசுல இருந்துதான் சொல்றேன். அவளை உள்ள சேர்த்துக்க மாட்டேங்கன்னு நினைச்சேன், ஆனா உள்ள சேர்த்துக்கிட்டீங்களே. சேர்த்துக்க வச்சுட்டாங்க. அவளையே சகிச்சு ஏத்துக்கிட்டப்போ நீங்க என்னையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணலாம். உன்ன அகிலனுக்கு கட்டி வைக்கணுங்கிறியா? இந்த கல்யாணம் நடந்தா நல்லா இருக்கும். அது நடக்காது. ஆனா நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். செய்ய முடியுமா? சொல்லுங்க அத்த. நான் உங்க ரெண்டு பேருக்குமே ஹனிமூன் போறதுக்காக டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்கேன். ஆனா அவங்க போறதுல எனக்கு விருப்பம் இல்ல. அப்புறதுக்கு டிக்கெட் போட்டீங்க? எல்லாம் ஒன்னாலதான். நீ பண்ண காரியத்தினால அந்த முதலிரவை கெடுத்தது நான் தானே. பாரதி முடிவு பண்ணிட்டான். நான் இல்லைன்னு காட்டிக்கிறதுக்காக சுவிட்சர்லாந்துக்கு டிக்கெட் போட்டிருக்கேன். அதான், அவங்கள போக விடாம பண்ணணும். அப்படி பண்ணா எனக்கு என்ன பெனிஃபிட்? என்கிட்டயே டீல் பேசுறியா? சொல்லுங்க, ஏதாவது ஒரு பெனிஃபிட் இல்லாம பண்ண முடியாதுல்ல. சரி, என்ன வேணும்? அகில, அகிலனோட கல்யாணம் பண்ணி வைங்க. அது முடியாது. சரி, வேணா ஒண்ணு பண்றேன். திருப்பி கொடுங்கன்னு சொல்ற வீட்டை, அந்த வீட்டை உனக்கே வேணா தந்துடுறேன். வீடு என் நோக்கம் இல்லாத,
உங்க வீட்டு மருமகள் ஆகலன்னா நானே அந்த வீட்டை கொடுத்துருவேன். ஆனா உங்ககிட்ட ஏற்படுற நல்ல பேரு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால நான் இந்த காரியத்தை செய்யறேன். கொம்பிக்கும் ராஜயோகம் அடிக்க போகுது. தங்கும் இடம் உணவு சகலமும் ஏற்பாடு பண்ணிருக்கு. கண்ணம்மா இங்க பாரு, சுவிட்சர்லாந்து போறோம். என்ன அப்பா எப்பவுமே கிரேட்ல பக்காவா ஏற்பாடு பண்ணிருக்காரு. டேய் மங்கூஸ் மண்டையா, அது அப்பா இல்லடா அம்மா. அம்மாவா? கண்ணம்மா உன் லைஃப் இனிமே வேற லெவல் தான். சித்தி மெல்ல கரையறாங்க, ஆனா அவங்களுக்கே தெரியாம வேகமா கரையறாங்க. அடுத்த வாரம் என் நேரம் எல்லாம் பறந்துருவே சும்மா சொயிங்னு. பிளேன்லயா? நானா? ஆமா. ஐயோ நான் மாட்டேன்பா, பிடிமானம் இல்லாம பறக்கிற வண்டியில நான் ஏற மாட்டேன். பிடிமானம் இல்லாம பறக்கிற வண்டியா? ஆமா, கார் பஸ்ஸுக்கு ரோடு பிடிமானமா இருக்கும், மனுஷ மக்களுக்கு தர பிடிமானமா இருக்கும், ரயிலுக்கு தண்டவாளம் பிடிமானமா இருக்கும், அந்தரத்துல பறக்கிற பிளேனுக்கு என்ன பிடிமானமா இருக்கும்? ஐயோ நான் வரமாட்டேன்ப்பா. அப்ப ஸ்விட்சர்லாந்து எப்படி தான் போறது? ரயில் பஸ்னாலும் பரவாயில்ல, ரெண்டு நாள் முன்ன பின்ன ஆனாலும் போயிட்டு வந்துடலாம். அப்ப ஒண்ணு பண்ணு, உங்க அப்பாவோட ஸ்கூட்டர் வாங்கினு வச்சுக்கோ, ஆளுக்கு கொஞ்ச தூரம் ஓட்டிக்கலாம். அவரு சர்வீஸ் பண்ணி வச்சிருக்க மாட்டாரு, லொடுக்கு லொடுக்கு லொடுக்குன்னு போகும். ஆனா நல்ல மைலேஜ் எல்லாம் தரும். பிளேன் காசுல பாதி காசை மிச்சம் பண்ணிடலாம். ஏய் நீ புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? அங்கெல்லாம் ஃபிளைட்ல மட்டும் தான் போக முடியும். அப்ப சரி போ, நீங்களே வரப்ப எனக்கு என்ன இருக்கு? ஆமா, எத்தனை நாள்? ஒரு வாரம். ஒரு வாரமா? ஆமா, அம்மா தான் டிக்கெட் எடுத்து கொடுத்தாங்களா? உனக்கு இதுல என்ன சந்தேகம்? இல்ல சட்டுன்னு மனசு மாறிட்டாங்களே அதான். அறிவு கீழே ஏதோ கருகிற மாதிரி இல்ல? ஐயோ அப்படியா? ஓடு. டேய் என்னடா அந்த கருகுண வாசனை எனக்கு. டேய் அடுப்பு அணைச்சு அஞ்சு மணி நேரம் ஆச்சு, போன்னு சொன்னா போயிட போறோம். ரொமான்ஸ் பண்றாங்களா? ரொமான்ஸ்? என்ன இப்படி புசுக்குன்னு சொல்லிட்டீங்க? மனசு வருத்தப்படுவாளா இல்லையா? அத விடு, அவ ஒண்ணு நினைச்சுக்க மாட்டான். அம்மா சம்ம இல்ல, பக்கா பிளான். ஏழு நாளுக்குள்ள எல்லா இடத்தையும் கவர் பண்ணிருக்காங்க. நான் உன்னை கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? சொல்லு. உங்ககிட்ட கத்த கத்தியா கள்ள பணம் இருக்கு. என்ன சொல்ற? அத போட்டு வச்சுக்கிறதுக்கு தான் அந்த ஊருக்கு போக்குவரத்துல இருந்திருக்கீங்க. அந்த பழக்கம் வந்ததுனால இப்ப டிக்கெட் போட்டாச்சு சரியா? சுவிஸ் பேங்க் பிளாக் மணி. பா, எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன்? ஹேய்,
வாடா. பெர்மிஷன் எல்லாம் கேக்குறேன் பாருமா. இதனடா ரெண்டு கையில ரெண்டு பேக். ஓ புடிங்க, நீயும் புடி. உங்க ரெண்டு பேருக்கும் ஜர்கின் வாங்கிருக்கேன், என்னோட கிஃப்ட். அட பாவி, எங்க ரெண்டு பேர் தோற வீட்டுல எல்லாருக்கும் இது பத்தி தெரியுமா? ஆமா, அம்மாவோட ஏற்பாடு, ஒரு கலக்கலான ஷேரிங். சரி ஓகே, நீங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் ஜர்கின் போடுங்க போடுங்க. நினைக்கிறீங்களா? ஒரு போட்டோ எடுத்துக்கிறேன், அஞ்சலிக்கு அனுப்பணும். அந்த போட்டோவே பார்த்துட்டு இருக்க? அக்கில அனுப்பியிருக்காமா? அவங்க சந்தோஷமா தான் இருக்கா. அவ அழகுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை. அழகு மட்டும் இருந்தா போதாதுடி, ஆளை மயக்கிற தன்மை இருக்கணும். எப்படி மயக்கி கல்யாணம் பண்ணி எப்படி கூட்டிட்டு ஓடிட்டா? நம்ம மிஸ்டேன்னு சொல்லிட்டு இருக்கோம், ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? அந்த சூச்சமும் தெரியலேடி. அம்மா கொஞ்சம் சும்மா இருக்கியா? ஒரு கார்ல கூட ஏற தகுதி இல்லாத பொண்ணு நினைச்சிட்டு இருந்தோம், அவ இன்னைக்கு ஃப்ளைட்ல ஏறி சுவிட்சர்லாந்து போறா. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே. இது என்னடி எலி எட்டு மூளை வெட்டி கட்டிட்டு வந்திருக்கு? அந்த கண்ணம்மா போனதுக்கு அப்புறம் சாமி கும்பிடுறதே இல்லல, அதான் இவரு கும்பிடுறாரு போல. என்னங்க ஏங்க உங்களத்தையா? அங்க என்ன நடக்குது? இருமா, சாமி கிட்ட இருக்கிற கணக்கெல்லாம் தீத்துட்டு வரட்டும். அம்மா என்னம்மா கூப்பிட்டீங்க சொல்லுங்கம்மா. என்ன பக்தி எல்லாம் பலமா இருக்கு? கசக்கி புழிஞ்சு கண்ணீர் சிந்த வச்சுக்கிட்டு இருந்த என் கடவுள், என் பொண்ணு கண்ணம்மாவுக்கு ஒரு அழகான வாழ்க்கைக்கு கைய காட்டி விட்டுட்டான். இன்னைக்கு அவ கடல் கடந்து விமானத்துல பயணிக்க போறா, அதுக்காக ஒரு நன்றி சொல்ல வேண்டாமா? பாத்து பாத்து நன்றி சொல்றேன்னு ஓவர கடவுல டார்ச்சர் பண்ணி அவர் கடையை காலி பண்ணிட்டு போயிட போறாரு. பா, அவங்களோட சுவிட்சர்லாந்து டிக்கெட்டை வாங்கி பாருங்க, அதுல என் பேர் இருக்கும். ஒருத்தர் டிக்கெட்ல இன்னொருத்தர் எப்படிமா போக முடியும்? பா, அது நான் போக வேண்டிய ஹனிமூன். ஆமாமா, நீ போயிருக்க வேண்டியதுதான், உனக்கு அமைய வேண்டிய வாழ்க்கை தான், ஆனா அவளுக்கு அமைஞ்சிடுச்சே. அது ஒண்ணும் கடவுளோட அனுகிரகத்துல அமையல, உங்களோட கள்ளத்தனத்துல அமைஞ்சது. இருக்க இடமும் குடிக்க கஞ்சியும் முடங்க ஒரு இடமும் கிடைச்சா போதும் இருந்த கண்ணம்மாவ அவளுக்கு இப்படி ஒரு வெளிநாட்டு பயணம்லாம் ரொம்ப அதிகம்தான். பாக்கியலட்சுமி, அஞ்சலி வாழ்க்கைக்கு அடுத்து என்ன பண்ண போறோங்கிறது அது தனி. கண்ணம்மா வாழ்க்கையில சூப்பரா சந்தோஷமா இருக்கிறா, அதுக்காக நாம கொஞ்சம் உற்சாகமா இருக்கலாமே. எங்க என்ன அழகு, இத என் செல்லுக்கு ஏத்தி விடுறியா? கண்டிப்பா கொடுக்கறேன்.
கண்ணம்மாவோட வெளிநாட்டு ஞாபகமே இந்த ஒரு போட்டோ மட்டும் தானே? என்னம்மா சொல்ற, டிக்கெட் போட்டாச்சு, அதுவும் அவங்க மாமியாரே போட்டிருக்காங்க. பயண ஏற்பாடுகளை எல்லாம் அந்த குடும்பமே செஞ்சுக்கிட்டு இருக்கு. அவ போய் இன்னும் நிறைய போட்டோ எடுத்து அனுப்புவா. அங்க அந்த குடும்பம் மொத்தமும் ஒண்ணு கூடி அவளை ஹனிமூன் அனுப்ப வேலை செஞ்சாங்கன்னா அவ போக கூடாதுங்கிறதுக்காக இந்த குடும்பம் மொத்தமா வேலை செய்யும். அப்படி போடு அஞ்சலி, அவ போகவே கூடாது. நீங்கெல்லாம் பொம்பளைங்களா? நீங்கெல்லாம் ஒரு குடும்பமா? இப்பதான் அவளுக்கு பெரும் கொடுமைக்கு அப்புறம் ஒரு மகிழ்ச்சி கிடைச்சிருக்கு, அதுல கேடு பண்ண நினைக்கிறீங்களே, உங்களுக்கு எல்லாம் மனசாட்சி இருக்குதா? நல்லா நினைவு வச்சுக்குங்க, இத்தனை காலமும் உங்களுக்கு சோறு போட்டு பசி ஆத்துனவா, அவ கையால சாப்பிட்ட நன்றிக்காவது கொஞ்சம் விசுவாசமா இருங்க. ஆமா, நாங்க கஞ்சிக்கு செத்து பக்கத்து வீட்டுல பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தோம். அந்த கண்ணம்மா வந்து எங்களுக்கு சோறு போட்டு துணிமணி எல்லாம் எடுத்து கொடுத்தா. போவீங்களா? அப்பா, நீங்க எனக்கு எதிரா எவ்வளவு பேசினாலும் எனக்கு உங்களை பிடிக்கும்பா. அதுக்கு காரணம் நீங்க என் அப்பா. அந்த மரியாதை நான் வச்சிருக்கேன், ஆனா அவ்வளவு நான் துளி அளவு கூட மதிக்கிறதே இல்ல. என் வாழ்க்கைய கெடுத்த எதிரி அவ, அவளை நான் வாழ விட மாட்டேன், வாழவே விட மாட்டேன். அப்படி சொல்லடி என் ராசாத்தி, அவளை அந்த பயணம் போவே விட கூடாது. இப்ப கெஞ்சி கதறி உங்ககிட்ட கண்ணம்மா வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க அப்படின்னு கேட்கணுமா? அப்படியெல்லாம் கேட்க மாட்டேன். எழுதுறவன் அவன் சரியா எழுதுவான். இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் நன்று. அந்த எழுத்தும் பாதையும் மாறாது. உங்களால புலம்ப மட்டும்தான் முடியும். நல்லா புலம்புங்க, நல்லா சவால் விடுங்க. ஆண்டவா, ஓம் நமோ நாராயணா. என்னையும் என் பொண்ணும் என் மாப்பிள்ளைய மட்டும் காப்பாத்துடா சாமி. இப்படி ஒரு போட்டோவை எடுத்துட்டு வந்து ஏன் பிள்ளைக்கு உங்க வீட்டு பொண்ணு தரேன்னு ஏன் வீட்டு படி ஏறுவீங்களா? கோடி கோடியா கொட்டி கொடுத்தாலும் ஒரு அழகில்லாத பொண்ண என் மருமகளா நான் ஏத்துக்க மாட்டேன். என்ன சௌந்தர்யா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன இன்னும் நினைவு வச்சிருக்கீங்களா? இல்லையா பின்ன, உங்களை அவ்வளோ சீக்கிரம் மறக்க முடியுமா? சரி வாங்க உள்ள போய் பேசலாம். இல்ல பரவாயில்ல, இன்னும் நிறைய இடம் போக வேண்டியது இருக்கு, நிறைய மனுஷங்களை பார்க்க வேண்டியது இருக்கு. எல்லாத்துக்கும் முன்னாடி உங்களை பார்க்கணும்னு வந்தேன். ஏதாவது விசேஷமா? ஆமா, என் பொண்ணுக்கும் வரன் அமைஞ்சிருக்கு, அதான் பத்திரிக்கை கொடுத்துட்டு இருக்கேன். பொண்ணுன்னு இருந்தா மாப்பிள்ளை இருக்கத்தான் செய்யும்.
இந்தாங்க பத்திரிக்கை, நீங்க அவசியம் வரணும். ஓ, நிச்சயமா வரேன். உள்ள வாங்க, ஒரு காஃபி குடிச்சிட்டு போலாம். பரவாயில்ல, மாப்பிள்ள யாருன்னு கேப்பீங்கன்னு பார்த்தேன். ஏன்னா என் பொண்ணுக்கு படியேறி வந்து வரன் பார்த்த முக்கியமான வீடு இல்லையா உங்க வீடு? ஆமாமா, கேக்க மறந்துட்டேன். சொல்லுங்க. ஆந்திரா சிஎம்ஓட ரிலேட்டிவ் பையன், ரொம்ப அழகான மாப்பிள்ள. ரொம்ப அழகான மாப்பிள்ளைன்னா ரொம்ப ரொம்ப அழகான மாப்பிள்ள. நான் இதுவரைக்கும் பார்த்ததை விட ரொம்ப அழகான பையன். உங்க மூத்த பையனுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னு கேள்விப்பட்டேன். உங்க மருமகளை கூப்பிடுங்களேன், வந்த கையோட ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறேன்.